வணக்கம், குட் மார்னிங். ஆகஸ்ட் 31, 1947 மகாத்மா காந்தி வழக்கம் போல இன்னைக்கும் அவருக்கு கல்கத்தாவில் நிறைய வேலைகள் காத்தல 3 மணிக்கு ஆரம்பிச்சு நிறைய அவருக்கு நடந்துட்டே இருக்கு. இதுல ஒரு சிலர் வந்து அவர் வந்து கேட்கறாங்க, நீங்க ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறீங்க, அதனுடைய அர்த்தம் சரியா புரியணும், என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த வார்த்தையை வந்து பிரெட் லேபர் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன பிரெட் லேபர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை மகாத்மா இன்னைக்கு கூட்டத்தை சொல்லுகிறார். அதாவது நம்ம வந்து எல்லாரும் சாப்பிட்டாகணும், எல்லாரும் துணிமணி போட்டாகணும், இது ரெண்டும் வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் பண்ணியாகணும். இந்த ரெண்டு தேவைக்கான ஊதியத்தை நம்ம வந்து உடல் உழைப்பின் மூலமாகத்தான் பெற வேண்டும் அப்படின்றது அவருடைய கோட்பாடு. அத்தனை பேரும் உடல் உழைப்பில் ஒரு சிறிய பங்காவது ஆற்ற வேண்டும். உங்களுடைய சாப்பாட்டுக்கு, பிரெட்டுக்கு, சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அது உங்க லேபர் மூலமாக, உங்க உடல் உழைப்பின் மூலமாக வர வேண்டும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கை முறையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் உழைப்பே இல்லாமல் ஒரு நாளை நீங்க செலவழிக்க அப்படின்னு சொன்னாக்கா, அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுங்கிறது நீங்க திருடி சாப்பிட்டதாகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், எல்லாமே மூளையிலேயே வேலை செய்யலாம், நீங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இப்ப மாதிரி கம்ப்யூட்டர்ல உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், என்னவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது உடல் உழைப்பு, அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த உடல் உழைப்பின் மூலமாக தான் பெற வேண்டும். நீங்களே வந்து வயல்ல இறங்கி வேலை செய்யலாம், நீங்களே வந்து சாப்பாடை வந்து உற்பத்தி செய்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம், நீங்களே வந்து நூல் நூத்து அதுலேருந்து இது வரக்கூடிய ட்ரெஸ் நீங்க போட்டுக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது வந்து உங்களுடைய செல்ஃப் சஃபிஷியன்சி, உங்களுடைய சுயசார்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்றால், நான் அன்றைக்கு தேதியில் சொல்லாரு, நீங்க நிறைய பேர் பார்க்கணும், இந்தியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சரியான துணி இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான நிலைமை நம்ம நாடு இருக்கிறது. ஆனால் இது வந்து பல பேர் உழைப்பே இல்லை, அவன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். பாதி பேர் வந்து எந்த உழைப்பும் இல்லாமல் மற்றவனுடைய உழைப்பை உறிஞ்சி சாப்பிடும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த அளவு இவனுக்கு சேர்த்து உழைக்க வேண்டியதா இருக்கு, அவனுடைய உழைப்புக்கான கூலி கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் உழைப்புக்கான கூலி தான் உங்களுடைய உணவு அப்படிங்கிற எண்ணத்தை அத்தனை பேரும் பெரிய செல்வந்தர்களோட இந்த வேலையை செஞ்சாகணும். அதுக்கான ஒரே தீர்வு, கொஞ்ச நேரமாவது நீங்க வந்து நூல் நூறுங்க, ராட்டையை நீங்க எடுத்து சுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய மனதில் ஒருமை அப்படிங்கிறது, நீங்க ஒரு நூல் நூத்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து நீங்களே நூத்த நூல் வச்சு நீங்க வந்து ஒரு ஒரு சட்டையை போட்டுக்கிறீங்க, ஒரு வேஷ்டி கட்டிக்கிறீங்க, ஒரு புடவை கட்டிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இருக்கக்கூடிய பெருமை மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு எல்லாருமே உடல் உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது பண்ணீங்கன்னா இந்த நாடு வந்து பொருளாதாரத்தை முன்னேறும். அந்த உடல் உழைப்பை குறிப்பதுதான் அந்த பிரெட் லேபர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை மகாத்மா காந்தி பயன்படுத்துவதாக விளக்கமாக கூறியிருக்கிறார். நன்றி.